காமெடி நடிகர் யோகி பாபுவுடைய திருமணம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய குலதெய்வ கோயிலில் நடந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக யாரையுமே இன்வைட் பண்ணாமல் சிம்பிளாக குடும்பத்தில் இருக்கவங்கள மட்டும் வச்சு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை மட்டும் வச்சு இந்த கல்யாணம் எளிமையாக நடந்து முடிஞ்சிருக்கு. பார்கவி, அதாவது மஞ்சு பார்கவி அப்படின்ற பொண்ணை காதல் திருமணம் செஞ்சுருக்காரு யோகி பாபு. ஏற்கனவே இதை பற்றின நியூஸ் வெளியில் வந்திருந்தாலும் இன்றைக்கி காலையில் தான் அவருக்கு வந்துட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச கையோட யோகி பாபு என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு என்னால் எல்லாரையுமே கூப்பிட முடியல, என்னுடைய சூழ்நிலை அது மாதிரி, ஃப்ரெண்ட் சர்க்கிளை மட்டும்தான் நான் வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி யோகி பாபுவுடைய கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட ஒரு சிலர் தெரிவித்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மார்ச் மாதம் சென்னையில் ஒரு பெரிய ஹாலில் இவருடைய வரவேற்பு, அதாவது இவங்களுடைய ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிசப்ஷனுக்காக நிறைய பிரபலங்களுக்கு பத்திரிகையும் இவரே நேரில் போய் கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இதை தொடர்ந்து நடிகர் விஜய்க்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பத்திரிகையை இவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இதனால் நடிகர் விஜய் வந்துட்டு கண்டிப்பாக யோகி பாபுவுடைய திருமண வரவேற்பில் கலந்துக்குவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இளைய தளபதி விஜய் என்ன பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் வந்துட்டு இதுக்கு மதிச்சு இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் கலந்துக்கிறது உண்டு. பெரும்பாலும் தன்னுடைய நட்பு வட்டாரங்களில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முதலாளாக நம்ம தளபதி விஜய் என்ன தான் நிற்பார். அதே மாதிரி நெருங்கிய வட்டாரங்களில் ஏதாச்சும் ஒரு துக்க செய்தி இருந்தாலும் அங்கே முதலாளாக விஜய் என்ன தான் வந்துட்டு நிற்பார். அதே மாதிரி நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த ஜல்லிக்கட்டு, அப்புறம் இந்த அனிதாவோட விஷயம், தூத்துக்குடியில் 16 பேர்த்த சுட்டு கொண்டது, அது மாதிரி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்துட்டு ஈடுபாடு காட்டிகிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு எது மாதிரி வரப்போகிறாரு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சித்திரை 1ஆம் தேதி மாஸ்டர் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இவருடைய லுக்கு வந்துட்டு வெளியில் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே லுக்கோட வரப்போறாரா, இல்லைனா அதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்லாம் முடிய போகுதா அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நடிகர் விஜயை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. யோகி பாபுவை பற்றின உங்களோட கருத்துக்களையும், இவர் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு காமெடி எது அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.